வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 26வது நாளுக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நேற்றைய தினம் கோவிலில் திருப்பணிகள் நடந்துட்டு இருந்ததில் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நானும் அதில் கலந்து கொண்டு பணி செய்ய வேண்டியதாயிருச்சுங்க. அதனால் உங்களுக்காக வீடியோ போட முடியல. இந்த மாதிரி கோவில் திருப்பணிக்காக இடையிடையில் ஏதேனும் கேப் வந்தாலும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி வலிமையடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல வீடியோஸ் ஏற்கனவே பேசியிருக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு வந்து 26வது நாள், கிட்டத்தட்ட நம்ம 30 நாள் நெருங்க போகிறோம். 30 நாள்னா சந்திரன் தேய்பிறையிலிருந்து வளர்பிறையாகி வளர்பிறையிலிருந்து தேய்பிறையாகி ஒரு வட்டம் வந்தாச்சு சரிங்களா. 30 நாள் கடந்தாலே நம் பெரும்பாலான அனைத்து கோள்களின் சஞ்சாரங்களின் அலை இயக்கங்களின் தன்மையுமே நம்முடன் இருக்கும். 30 நாட்களாக காத்து கொண்டிருக்கும் இந்த பிரம்மச்சரிய ஆற்றலினால் நம் கிராப் பண்ணி ஓரளவுக்கு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருப்போம் ஆச்சுங்களா. ஒரு 30 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு 48 நாள் எல்லாம் கடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சுழல் வந்து இன்னொரு ஆஃப் பேட்ச் ஆன மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு நல்ல கவரப் பயிரும். 48 நாள் பிரம்மச்சரியம் கடக்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய கட்டிடத்திற்கான ஒரு அஸ்திவாரத்தை தோண்டி விட்டோம். எப்படி 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாதான் நீங்கள் நம்ம ஒரு அஸ்திவாரத்தை தோண்டிருக்கோம். நம்முடைய சிறப்பான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் தோண்டிருக்கும். இந்த அஸ்திவாரத்திலிருந்து நாம் கடந்து செல்லும் ஒரு ஒரு நாளும் நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற உங்களுடைய நீங்கள் ரோமன் எம்பையரை உருவாக்க போகிறீங்களா இல்லை ஓலக்குடிசை போட போகிறீங்களா இல்லை ஏதாவது சின்னதாக போட போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் கொண்டு 48 நாட்கள் கடந்த பிறகு நாம் கடந்து வரும் நாட்களை பொறுத்து. இப்போ உடனே பெனிஃபிட் வருதுல, சிலர் வந்து ஃப்ளாட் லைனில் இருக்கலாம், சிலர் வந்து பெட்ரீம்ஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஏன்னா உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகணும். திடீர்னு வந்து நம்ம ஆற்றல் திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி தேய்க்கினீங்கன்னா அங்கே லீக் ஆகும்ல. ஏன்னா அது முதல் முறையாக. அப்போ அது லீக் ஆகிறது நல்லது தானே. ஏன்னா அப்போ தான் அந்த லீக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்மளால் அடைக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு வெட் ட்ரீம்ஸ் வரலாம், நைட் ஃபால் வரலாம். அப்போது அன்றைய முழு நாளையும் நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். என்ன மாதிரி உணவு சாப்பிட்டோம், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு நீங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களால் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை இந்த குழப்பம் வராமல் பார்த்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம 15 நாள் கடந்த உடனே விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செய்ய சொல்கிறது. 15 நாள் கடந்த உடனே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்கள் உயிர் அணுக்களில் உயிர் ஆற்றலில் இருக்குமாட்டால் நம்ம ஓஜஸாக மாற்றி நாம் நமக்குள்ளாக நாம் சேமித்து கொண்டே இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான மூலாதார சக்கரத்தில் அழுத்தம் இருக்காது, இந்த கிரேவிங்ஸ் இருக்காது. கிரேவிங்ஸ் இருக்கும், பட் அது மனதளவில் ரொம்ப லஸ்ட்டில் போய் சிக்கினீங்கன்னா தான் இருக்கும். சாதாரண நிலையில் கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனதை வேறு விஷயங்களில் திசை மாற்றம் செய்து கொண்டு எளிமையை கடந்துடலாம். பல சகோதரர்கள் பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் மாணவர்கள் எளிமையாக 500, 600, 1000 நாள்லாம் கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை ரொம்ப பிஸியான ஒர்க் ஷெட்யூல் இருக்கிறவங்க அசால்ட்டாக 500, 600 நாள் கிடப்பதே நம்ம பார்க்குறோம். இல்லை இந்த மாதிரியான எதிலும் இல்லாமல் பிஸி ஷெட்யூல் இல்லாமல் சும்மா கொஞ்சம் வேலைகள் குறைவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இந்த சிக்கல்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு மிக மிக தெளிவோடு ரொம்ப ரொம்ப உஷாராக பிரம்மச்சரிய பயணத்தில் கடந்து வந்துட்டு இருக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து ஒரு மிக அருமையான சித்தர் திருமூலர் பாடலை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய திருமூலர் பாடலில் இன்னொரு ஒரு அதிசயம் மற்றும் ஒரு மிக முக்கியமான கருத்து இன்னைக்கு வருது. என்னென்னு கேட்டால் பலரும் வந்து இந்த திருவண்ணாமலை ஆகட்டும் பல இடங்களில் யோகிகள் சித்த யோகிகள் எல்லாரையும் வந்து ஒரு கிண்டலாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரியாதை குறைவாக நடத்துறதால இந்த கலிகாலத்தில் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதே அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க ஆச்சுங்களா. அப்போது அது என்ன தான் பின்விளைவு அப்படி வருது, அப்படி என்ன தான் ஆகும், நம்ம வந்து ஒரு யோகியையோ ஒரு ஞானியையோ ஒரு சன்னியாசியையோ இன்சல்ட் பண்ணால் குறிப்பாக குண்டலினி யோகிகளை இன்சல்ட் பண்ணால் என்ன பிரச்சனை வந்து சேரும் அப்படின்னு திருமூலர் அழகாக சொல்கிறாரு. நான் அந்த பாடலை படிக்கிறேன். ஏன்னா நம்ம உஷாராக இருக்கணும், உஷாராக இருக்க வேண்டிய விஷயத்தில் உஷாராகவும் இருக்கணும் இல்லைங்களா. அதற்காக நான் படிக்கிற பாருங்க. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனும் நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் போன பொழுதே புகுஞ்சிவ யோகமே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து வரிசையை படிக்கிறேன் பாருங்க. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, நலன் இல்லை நலன் அன்றே. அதாவது ஞானியை யோகிகளை இன்சல்ட் பண்ணிட்டு பேசுறாங்க இல்லைங்களா, அவங்க நல்ல நிலையில் வாழ இயலாது சரிங்களா. நலன் அன்றே, அவர்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் அதாவது இறை பாதையை நோக்கி செல்லாது. அவர்கள் அபரிமிதமான மன சஞ்சலங்களுக்குள்ளாக சிக்கி சீரழிவார்கள். அதான் ஞானியை நிந்தனை செய்பவர்கள் நலன் என்று அவர்களுக்கு நன்மை வந்து சேராது. ஞானியை வந்திப்பவன், ஞானியை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வாக ஒரு மரியாதையாக ரெஸ்பெக்டடாக பார்ப்பவர்கள்
ஞானியை வந்திப்பவனுக்கு என்ன ஆகும்னா நல்வினையான நல்வினை வந்து சேரும், அப்புறம் கொடி கொடிய வினைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். கொடுவினை தீரு தீர்வாய் அவன் வயம் போன பொழுதே புகுஞ்சைவ யோகமே ஆச்சுங்களா. அப்போ அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல உண்மையான நிலையில் இருக்கும் யோகிகளிடம் நாம் போகும்போதே நமக்கு வந்து தவம் சித்தியாகும், தீட்சைகள் கிடைக்கும். அதாவது நமக்கு நம்மளால ஆழ்ந்த அமைதியில் தவமாற்ற முடியும். அது போன்ற சூழல்கள் உருவாகியிருக்கும். அவங்க இருந்தாலே அந்த யோகிகள் இருந்தாலே அந்த இடங்கள்ல அதற்கான தவமாற்றுவதற்கான சூழல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அது நெகட்டிவாக கிண்டல் பண்ணி நாத்திகம் பேசிக்கொண்டு யோகிகளை இன்சல்ட் பண்ணும்போது யாரை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அந்த யோகிகளும் ஞானிகளும் என்ன பண்ணுவாங்க, கண்களை மூடி எம்டினஸ்ல சிவநிலையிலேயே தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம். இப்போ நம்ம போய் அவங்கள போய் நம்ம ஒருத்தன் இன்சல்ட் பண்ணுறான்னா சும்மா இன்சல்ட் பண்ண முடியாது, அவர்களை நினைச்சு தான் இன்சல்ட் பண்ண முடியும். அவர்களை நினைக்கும் போது அவர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க இறைவனையே நினைச்சிட்டு தவத்தில் இருப்பாங்க, இறைநிலையில் இருப்பாங்க. அப்போ இவன் நிந்தனை செய்யும் போது அவங்களை நிந்தனை செய்யும்போது என்ன ஆகும், அது அந்த யோகிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர்கள் யோகி சிவனின் பாதத்தை பிடிச்சிருக்காங்க, இறைவன் பாதத்தை பிடிச்சிருக்கிறவன ஒருத்தர் நிந்தனை பண்ணா அந்த நிந்தனை பண்ணறவன் யாரோட பார்வைக்கு இலக்காவாங்க, ஈசனின் பார்வைக்கு இலக்காவாங்க ஆச்சுங்களா. நிந்தனை செய்பவன் வாழ்க்கை நன்மையாக இருக்காது. யோகிகளை எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்றவங்க வாழ்க்கை, யோகிகளை மரியாதை கொடுக்கறவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை தீவினை நன்மை வந்து சேரும். அதே சமயத்துல தீவினைகள் விட்டு ஓடவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒரு யோகி ஒரு குருதேவரை ஒருவரை நம்ம மரியாதையாக நம் ரெஸ்பெக்டடாக நம்ம பார்க்கும்போது அவர் என்ன நிலையில் இருப்பார், அவர் தவத்திலும் யோகத்திலும் பரநிலையிலும் சிவநிலையிலும் இருக்கிறக்கும் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ அது யார், ஒரு ஈசன் சிவத்தின் பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களை நம்ம வந்து மரியாதையாக இருக்கும்போது அவர் வந்து உங்களை பார்க்காம இருக்கலாம், அவங்க இறைவனே கதின்னு இருப்பாங்க ஆச்சுங்க. அந்த யோகி இறைவனே கதின்னு இருப்பாங்க. அப்போ ஆனா இறைவனே கதின்னு இருக்கிற ஒருவரை நினைச்சு நீங்க வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்கும்போது அந்த இறைவன் பார்வைக்கு நீங்க ஆளாயிரு, ஏன்னா அவர் இறைவனை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு என்ன பாதிப்பு வரும், அந்த யோகிக்கு வர நன்மை தீமை எல்லாம் அந்த ஈசனால் ஏற்றுக்கொண்டு அதை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதான் ஒரு யோகிகளை பார்க்குறோம், ஒரு துறவிகளை பார்க்குறோம், எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மரியாதை செலுத்த முடியலினால் நிந்தனை செய்யாமல் போயிடும். அது அந்த காலத்தில் மிகப்பெரிய மன்னர்கள்லாம் கூட அலெக்சாண்டர்லாம் கூட கடைசியில் வந்து அந்த துறவிகிட்ட வந்து மரியாதையாக தான் நடந்துட்டு போனதாக வரும், அவங்களோட சரித்திரத்தில் கூட வரும். அந்த மிஸ்டிக் யோகிஸ் அப்படின்ட்டு வந்து இந்திய குருமார்களை வந்து வெளிநாட்டவர்களும் மரியாதை செலுத்திய அளவில் தான் நம் யோகிகள் அந்த அளவுக்கு உயர்நிலையில் இருக்காங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேங்க, யோகியை நிந்திப்பவனும் நலனன்றே ஞானி சாரி ஞானியை நிந்திப்பவனும் நலனன்றே ஞானியை வந்திப்பவனும் நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் பயம் போன பொழுதே புகுஞ்சிவ யோகமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து போன பாட்டு வந்து சாஃப்ட் ஆச்சுங்களா, சாஃப்ட்டு. ஆனா இது வந்து நிந்தனை, நிந்தனை செய்யறது பாராட்டுறது மரியாதை செலுத்துறது அந்த அந்த ஞானி இல்லாத இடத்துல நீங்க பண்றது புறம் கூறுறது அதெல்லாம் நிந்தனை, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அந்த ஞானி இருக்கும் இடத்தில் அந்த குருதேவர் அந்த யோகி இருக்கும் இடத்துல இன்சல்ட் நேருக்கு நேரம் இன்சல்ட் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன விளைவு வருது அப்படிங்கிறத அருமையா அடுத்த பாடல் சொல்லியிருப்பாரு. ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் ஆச்சுங்களா. அப்போ அவரு அவருடைய இதயத்தை நீங்க வந்து கலங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, ஈசனின் அடியாரின் இதயத்தை நீங்கள் கலங்க செய்து விட்டீர்கள் என்றால், ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நந்தி ஆணையே ஆச்சுங்களா. மாநந்தி ஆணையேன்னு வரும், நன்னந்தி ஆணையே. வாழ்க வளமுடன். இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, ஒரு யோகியே நேருக்கு நேரம் அவங்களை இன்சல்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா, அவருடைய இதயத்தை நாம் கலங்க வைத்து விட்டோம் என்றால், ஒரு யோகியை ஒரு சன்னியாசியை அவரோட இதயத்தை நம்ம கலங்கடிச்சிட்டோம் அப்படின்னா நேருக்கு நேராக என்ன ஆகும்னா, தேசம் நாடு சிறப்பு எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஈசனை நினைச்சு கொண்டு அவனே கதியாக இருக்கிற ஒரு யோகியை போயிட்டு நீங்க வந்து அவங்கள கலங்கடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த நாடு அந்த அவருடைய அந்த ஆறா விரிஞ்சிருக்கிறது விரியுது இல்லைங்களா, பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சிருப்பாங்க, தவத்தில் இருப்பாங்க, அவங்களோட ஆறா அப்படி இருக்கும். அதை நீங்க சிதைக்கிற அளவுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டா தேசமும் நமக்கு மட்டும் இல்லை அந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கே அந்த தேசத்துக்கே தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் ஆச்சுங்களா. வாசவர் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நன்னந்தி ஆணை ஆச்சுங்களா.
வாழ்க வளமுடன். அதனால தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாரையும் யாரையும் கஷ்டப்படுத்தியோ இன்சல்ட் பண்ணியோ நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடாது, தெரிந்தோ தெரியாமையோ. ஏன்னா எல்லோருமே கண்களை மூடிக்கொண்டால் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாரும் சமம்தான். அப்படி இருக்கும்போது அது இறைவனோடு ஒன்றி இருக்கும் அந்த நிலையெல்லாம் கடந்து அதை தன்னை உணர்ந்து இருப்பவங்களை வந்து நம்ம எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம வந்து இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் வள்ளலாரெல்லாம் சொல்லும்போது மிக முக்கியமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நல்லோர் நெஞ்சினை நடுங்கிட செய்தேனோ அப்படின்ட்டுலாம் ஒரு சித்தர் பாடல்களில் வள்ளலாருமே அப்படி சொல்லுவார். இது இதெல்லாம் பாவங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய பாவமாக வந்து பல தலைமுறைகளுக்கு வந்து நம்மளை வந்து இறை கதி அடைவதற்கு வழி இல்லாமல் செய்துவிடும். அதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை விஷயங்களையும் நான் முக்கியமாக அது திருமூலர் சொன்னதை எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் திரும்பவுமே இந்த பாடலை படிச்சிடறேன். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவர் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நான் நன்னந்தி ஆணையே. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றத்துக்கு இல்லாமல் போயிடுவாங்க ஆச்சுங்களா. எவ்வளவோ மன்னர் மன்னாதி மன்னரெல்லாம் மண்ணோட போய் போன கதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சரித்திரத்தில் ஆச்சுங்களா. எல்லாம் காணாமல் போயிடும், எல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதனால நிரந்தரமான ஈசனை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்மளும் அந்த நிலைமைக்கு உயரணும். அதுக்கு தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் ஈசன் அடியார்னா யாரு, நம் உயிரணுக்களை ஈசனாக நமக்குள் இருக்கும் நம்முடைய உயிரணுக்களை அடியடியாக மேலெடுத்து கொண்டு வரும் ஈசன் அடியார்களாக நம் மாறியே ஆகணும். இந்த கலிகால முடிவில் இருக்கும் எண்டில் இருக்கும் நம்ம எண்டு கொஞ்ச காலம்தான், இன்னும் எல்லாம் கொஞ்ச காலம்தான் இந்த ஆட்டம் இல்லை உலக ஆட்டங்கள்லாம். ஏன்னா பல முறை ஈசன் அடியார்கள் அவமானப்படுத்தப்பட்டு ஈசனை பல கேடுகள் வந்து நமக்கு வாங்கிட்டோம் இந்த பூமியில். இன்னமும் கொஞ்சம் மதிப்பு மரியாதைகள் ஒரு சிலர் நல்லவர்கள் சிலர் இருக்கிறதுனால கொஞ்சம் மலையில வந்துட்டு இருக்கு. அது இன்னமுமே நாள்பட இந்த காலத்து கல்வி முறையில படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மிகப்பெரிய கேடுகள் தான் வரப்போகுது, அது முடிவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா பிரம்மசரீரத்திலும் இறை அடியார்களாக நீங்க மாறிக்கோங்க, உறுதி ஆயிக்கோங்க, உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். இந்த காலத்தில் உயிருடன் இருப்பது சாபமா வரமா, சகோதரர் கேள்விக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்தில் உயிரோடு இருக்கிறது என்னை கேட்டீங்க அப்படின்னா ஒரு வகையாக சாபம்னு தான் சொல்லணும், சாபம் தான். ஏன்னா நான் சித்தர் பாடல்கள் சித்தர் பாடல்கள் பாருங்க, திருமூலர் பாட்டு 3000 இருக்கு, போகர் பாட்டு போகர் 7000, போகர் 12000, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. 7000 பாடல்கள், 12000 பாடல்கள். அப்போ சித்தர்கள் நம்ம கொஞ்ச நஞ்சமெல்லாம் விட்டுட்டு போகல, நிறைய அகத்தியர் 12000 ஆகும், எத்தனை காண்டங்கள், எத்தனை நூல்கள், எல்லாம் இதெல்லாம் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். அவங்க தான் நம்ம சயின்டிஸ்ட், அவங்க தான் நம்ம ரிசர்ச்சர்ஸ், அவங்க தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். அவங்க வந்து தமிழ்மொழின்ட்டு நம்மளை பிரிவினை பண்ணலை, சாதி மதம்னு சொல்லிட்டு நம்மளை பிரிக்கல, அவங்கெல்லாம் நம்மளை யுனைடெட் பண்ணி நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதைவே இன்னைக்கு வந்து தூக்கி குப்பையில் போட்டு அந்த புத்தகங்களே இல்லை. போகர் 12000 புத்தகமெல்லாம் வந்து அரசாங்கமே வெளியிட மறுத்துட்டதா, அந்த புத்தகமே எங்கேயுமே தெரியலை, மறைக்கிறாங்க, மறைச்சு அழிச்சு ஒரு வழி ஆயிடுச்சு. நம்ம நம்மளின்றதுல தமிழ் நூலகம் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச அதை காப்பீஸ் எல்லாத்தையுமே நம்ம இணையத்தில் போட்டு சகோதரர்களுக்கு தெரியும் நம்மளால ஏன்றது நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த உலகம் வந்து அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாருங்க, சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில். இப்போ அதே இதெல்லாம் நம்ம ஒரு முடிவு காலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா, சுனாமி காலத்தில், சுனாமி அந்த வீக்ஸில் அந்த கடற்கரையோரத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் ஆச்சுங்களா. சுனாமி கடற்கரையில் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும், ஏற்கனவே 2-3 வருஷம் உள்ள வச்சு அடைச்சு ஆப்பு அடிக்கிற அளவுக்கு அடிச்சு விட்டாங்க மக்களுக்கு. இன்னமும் செம்மறியாடுகளைப் போல இந்த உலகம் நிரந்தரம், இந்த உலகத்தில் ஏதோ சாதிக்க போகிறோம் சம்பாதிக்க போகிறேன்னு பைத்தியங்களை போகிற ஓடிட்டுருக்காங்க. அப்போது இருக்கிறவன் ஓடுறான், முடிஞ்சவன் ஓடுறான், முடியாதவன் ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட முடிஞ்ச அளவு கொள்ளையடிக்கிற பார்க்குறாங்க. மன நிம்மதிங்கிறது சமுதாயத்தில் சுத்தமாக இல்லை, இப்படிதான் போயிட்டே இருக்கு, உலகமே இப்படி மாறிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதை வரம்னு சொல்லலாமா? உண்மையிலேயே மருத்துவத்துறை நமக்கு மருத்துவம் தான் பார்க்குதா சொல்லுங்க, நல்லா கவனிங்க, நல்லா ஒத்து பாருங்க. மருத்துவம் அப்படிங்கிறது மூலமாகவே தான் நோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கு. மருத்துவமனைகள் பெருக பிறகு நோய்களும் பெருகுது, நோய்களை உருவாக்கி மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன, நோய்களுக்கு விளம்பரங்கள் பண்ணி நோய்களை திரைப்படங்கள் எடுக்கப்படுது. ஒரு புது நோய் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது விதியாக மாறிடுச்சு. உலகம் அப்படி தானே போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. இப்போ எல்லாமே இப்படி தான் மாறிட்டு இருக்கு. மருத்துவத்துறை, காவல்துறை, காவல்துறை உண்மையிலேயே நமக்கு காவலாக காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அவங்களுக்கு அளவாக அவங்களுடைய மேலிட உத்தரவுகளுக்கு அளவாகவே போய் கொண்டிருக்கும் ஒரு வகையாக அவர்களும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்ட்டே உலகம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அரசன் இல்லை,
நம்ம நாட்டுக்குன்ட்டு இல்லை, எந்த நாட்டிலையுமே அரசனை முடிச்சு விட்டு போர் உலக ஆட்சி அப்படின்னு வந்துட்டு யாரும் எதுக்கும் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. அவரவர்கள் குடும்பம், அவரவர்கள் சுயநலம், இறைவனை மறந்து இந்த மாதிரியான ஒரு களி ஓட்டத்தில் போயிட்டு இருக்கு. 2042 எந்த ஆணுக்கும் உயிரணுக்களே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. அப்போ உயிரணுக்களே இருக்காதுன்னா அப்போ அங்கே என்ன இருக்குது? மனித சமுதாயம் எங்கே இருக்குது சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அதனால அன்பான சகோதரரே, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் வந்து வாழும் காலம் சாபம் அப்படிங்கிறது வந்து உண்மையை சொல்லணும் ஆச்சுங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலிகாலத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் சொல்லலை, மருத்துவத்துறையும் போலியாக சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறத வந்து தப்பாக, சுய இன்பம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மருத்துவத்துறை, செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு உடலுறவு எப்படி கொள்ளுவதுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான கல்வி திட்டங்கள் ஆச்சுங்களா. செக்ஸுவல் எஜுகேஷன்னா என்ன? பிரம்மச்சரியம் தான், அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். பிரம்மச்சரியத்தை சொல்லிக் கொடுக்கறத விட்டு போட்டு செக்ஷுவல் எஜுகேஷன் என்று காமத்தை தூண்டுவது போல கோவேட் கல்வி, கோழிய சேவலும் ஒன்னா கோர வச்சு ரெண்டே முட்டையோட வச்சிருவாங்களா? கோழி சேவல் முட்டையா ஓடும், கோழி கோழி மாதிரி இருக்கும், சேவல் சேவல் மாதிரி இருக்கும். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டத்துல பிராய்லர் கோழிகளை போல அடைச்சி வச்சு உலகம் எங்க போயிட்டு இருக்கு? இதெல்லாம் நம்ம வரம்னா சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பற்றை விட்டுற வேண்டியதுதான், பற்று விட்டுட்டு சிவத்தை பிடிச்சிட்டு நின்ற வேண்டியதான், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. இப்போ எதுக்குள்ளே நீங்கள் போனாலும் அது உலகம். அதான் திருமூலர் காலத்திலேயே அவர் வந்து வஞ்சகர் சூழ் உலகம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போவே. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அப்படி தெரிஞ்சிருக்குன்னா இப்போல இருந்திருந்தாங்கண்ணா, இப்போல இருந்திருந்தா ஐயோ சாமின்ட்டு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? புத்திசாலிகள் என்ன பண்ணணும்? அறம் அறுத்தரணும், எல்லாத்தையும் தவம் தவத்தில் உட்காந்துடணும். சிவம் சிவம் சிவம், அவ்வளோதான். வந்து இறைவன் தான், அவனை பிடிச்சிக்க வேண்டியதான். அவனை பிடிச்சிட்டு பிறவியை முக்தி அடையிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க வேண்டியதான். வேறு எதுவும் எதுவில் போனாலும் ஏமாற்றம் ஏமாற்றம் சீட்டிங் ஏமாற்றம் இதுதான் நடந்துட்டுருக்கு. நான் மட்டும் சொல்ல, உங்களுக்கே தெரியும். 25 வருஷம் எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளியில் வரீங்களே, வேலை இல்லைங்கிறாங்களே, என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? இது சொர்க்கமா? ஒருத்தருக்கு கிடச்சிரும் போதுமா? ஒருத்தருக்கு 10 கோடி 10 லட்சம் ரூபா மாத சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு வெளிநாட்டில், போதுமா? மீதி இருக்கிற மக்கள் பாரம்பரியமாக நம்முடைய குலத்தொழில்களாக வந்து கொண்டிருக்கும். அந்த குலத்தொழில்கள் ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த பொருளாதாரம் இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ளேயே அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படின்னு உறவுகளுக்குள்ள திருமணங்கள் நடக்கும். ஒன்றுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு சமுதாய வளர்ச்சி, கிராம ராஜ்யங்கள் இதெல்லாம் எப்படியோ இருந்துச்சு இல்லை நம்முடைய நாட்டில். எல்லாம் செதைச்சு 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 என்ன இருக்குது? வெளிநாட்டவர்களை உயர்வான்னு நினைக்கிறோம். அங்கே அதை விட உலக உச்சகட்ட மிருக கலாச்சாரம் எதுவுமே இல்லை. ஆனால் அதை போய் தொங்கிட்டு இது சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறதுனால நமக்கு நம்ம அதுவாக மாறி மாறி யோசி யோசி பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் அது நமக்கு விருப்பமும் இல்லை. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் இறைவனை பிடிக்காவிட்டால் சாபம், அவ்வளோதான். இறைவன் பாதத்தை, உங்களுக்கு பாதை தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் பாதை தெரிஞ்சு எப்படியோ ஒரு விதத்தில் இன்னும் திருமந்திரமெல்லாம் புரியும் அளவுக்கு இறைவன் நமக்கெல்லாம் அறிவு கொடுத்து நம்மளை பேச வச்சுருக்காரு. இது பலரையும் அதை உங்களுக்குள்ளே அது புரியுங்கிறதுனால தான் உங்களால் கேட்கவே முடியுது, நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஆகவே அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கிட்டத்தட்ட சாபம்தான். ஆனால் அதை வந்து வரம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வரம் அப்படின்னா இறைவன் பாதத்தை பிடிச்சா மட்டும்தான். ஆனால் இறைவன் பாதத்தை பிடிச்சிட்டு வரம் அப்படின்னு நினச்சிட்டு பிடிச்சா எந்த வரத்தை நீ கேட்டுட்டு பிடிக்கிறையோ அந்த வரமே நமக்கு சாபமாக மாறிடும். அதனால எந்த வரம் கேட்காம அவன் பாதமே வரமாக பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் அமைதி திரும்பும், அமைதியில் இருக்க முடியும், வாழ்க வளமுடியும். அடுத்த சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் ஹவு கர்மா இஸ் கிரியேட்டட் இஸ் லஸ்ட் அண்ட் டிசைர் இஸ் ரூட் காஸ் ஆஃப் கர்மா. நம்ம லைஃப் ஃபுல்லாக சும்மா இருந்தால் கர்மா வராதுல்ல. நீங்கள் லைஃப் ஃபுல்லாக சும்மா இருப்பீங்க, ஆனால் சாப்பாடு சாப்பிடுவீங்களே, சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டது இல்லை, சமுதாயத்தின் வினைகளை தான் சாப்பிட்றோம். சமுதாயம் செய்யும் செயல்களை செயல் செஞ்சு உருவாக்கி நமக்கு கொடுக்கறத நம்ம சாப்பிட்றோம். எல்லோரும் சுவாசிக்கிற காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கர்மா தான். அப்போ கர்மா எப்படி உருவாகுது? நாம் செய்யும் செயல் செயல் தான் வந்து அது வந்து கர்மாவாக மாறுது. அப்புறம் நாம் செய்யும் செயல் அனைத்தும் இறைவனை நோக்கி இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா புண்ணிய கர்மாவாகவும் மாறும். நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் நல்லதாக மாறும், கெட்டது பண்ணால் கெட்டதாக மாறும். என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும். இதெல்லாமே வந்து பிரபஞ்ச கணக்கில் இறை கணக்கில் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இறைவனோட கணக்கில் இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இந்த பூமியில் வரீங்கன்னா நீங்கள் அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்கள் மரணம் அடையலாம், மரணம் அடையலாம். அப்போது அது வந்து நீங்கள் கர்மாவை இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இறையின் ஒட்டுமொத்த சூழலியலும் சேர்ந்து தான் ஒன்று உருவாக்குது. அப்போ அந்த உருவாக்கத்திற்கான நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அது கட்டாகுதுன்னா அதுக்கு பதிலாக இன்னும் 10 உருவாகி வரும். இது போயிட்டே இருக்கும். இது அலை இயக்கம் போல்
உங்களுக்குன்னு தனித்த கர்மா இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கான தனித்த கர்மா இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கான தனித்த கர்மாவோடு இணைந்து உங்கள் ஊருக்கான தனித்த கர்மா இருக்கும், உங்கள் ஊருக்கான செயல் விளைவுகள் வந்துட்டே இருக்கும், உங்கள் ஊருக்கான செயல் விளைவுகளோடு நாட்டோட செயல் விளைவுகள் கர்மாஸ் இருக்கும், எல்லாவற்றுக்கும் இடையில் தான் நம்ம இருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ நீங்கள் கேட்டது நம்ம லைஃப் ஃபுல்லாக சும்மா இருந்தால் கர்மா இருக்கும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த நிலையை அடைவதற்கு தான் சித்தர்கள் அத்தனை பயிற்சிகள். வெளி உலகத்துலேருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளாது, ஈசனை மட்டுமே நினைச்சு கொண்டு தவத்தில் அமர்ந்து கொண்டு உணவு கூட உணவின் தேவையை கூட குறைச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளை வடிவமைத்து கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆச்சுங்களா. நீர் அறந்துடும் சமுதாயத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டா கொஞ்சம் திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ எப்படி நான் வந்து இப்போ உயிர் சிவன் கோயில் உருவாக்கிறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் சில சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆச்சுங்களா. பயிற்சிகள் கொடுக்கறது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கர்மாவை டேலி பண்ணிகிட்டே வரணும். இறைவன் ரெண்டு பாதத்தை கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு. கர்மா உருவாகாத நாளே இல்லை, ஆனால் அந்த கர்மா ஒரு கர்மா உருவாக்கும் போது அதை நீங்கள் சாஃப்ட் பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் திட்டிடுறீங்க உடனே அவங்களுக்கு சமாதானம் பண்ணுங்க. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஆற்றலை இழந்துருவீங்க, இப்படி போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. கர்மாங்கிறது வந்து நம்ம தான், நம்ம ஒரு ஸ்டெப் வச்சு தான் ஆகணும், ஆனால் வைக்கிற ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் வச்சு அதை டேலி பண்ணுறதுக்கான பக்குவத்தோடு போகணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு போது நினைக்கிறேன் ஓரளவுக்கு நீண்ட நேரம் பாட்டும், மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பிரம்மச்சரிய நாட்களை பிரம்மச்சரிய பயிற்சிக்கான பிரம்மச்சரிய நாட்களுக்கான இது விஷயங்களுக்குள்ள நம்ம பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்பான சகோதரர்களே. எனக்கு ரொம்ப 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 நம்முடைய உயிர் சேவனாலே மிக விரைவில் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம ஒரு தவங்களில் ஆழ்ந்து அமரணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த விருப்பம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் இந்த 90 நாள் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆகுவதற்குள்ளாகவே நாம் ஒரு 48 நாள் ஆறுகால பூஜை தவங்களை குண்டலினி தவ பூஜைகளை நம்ம துவங்கலான் இருக்கோம். கூடிய விரைவில் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய திருக்கோயிலுக்குள் உள் கருவறை வேலைகள் முடிஞ்சோடனே அந்த தவமாற்றம் வைப்ரேஷன்ஸுக்காக ஆத்ம பிரதிஷ்டை செய்வதற்கான வேலைகளும் துவங்கிடும். எப்படியோ மிக விரைவாக நம்ம எல்லோரும் சந்திக்க போகிறோம். மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் கடந்து வாங்க. வாழ்க வளமுடன் மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திக்கலாம்.